அனைத்து தமிழ் பண்ணையாளர்களுக்கும் வணக்கம். இது டாக்டர் ஜெகவீர் பாண்டியன் சாராசி மன்னனூர்லேருந்து. ஒரு பண்ணையாளர் கேட்ட கேள்வி என்னென்னா, முயல்களில் கருச்சிதைவு ஏன் ஏற்படுகிறது, கருச்சிதைவு அபார்ஷனை தடுப்பதற்கான வழிதான் என்ன, அதுதான் அவருடைய கேள்வி. இதில் கருச்சிதைவு அப்படிங்கிறப்ப அது 30 நாள் கர்ப்ப காலத்துக்குள்ளே அதற்கு முன்பாகவே இறந்த குட்டி அல்லது ஒரு இறந்து போன உயிரற்ற ஒரு மாமிச பிண்டத்தை வெளியே தள்ளிவிடும். இதுதான் கருச்சிதுவன் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான கருச்சிதுவை முயல்களை ஏற்படுத்துறதுக்கு 2-3 மேஜர் காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. மேஜரான காரணங்கள் சொல்லணுன்னா, ஒன்று பயந்து விடுதல். ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு கடுமையான அச்சத்துக்கு முயல் ஆளாயிருக்குது அப்படின்னா, அப்போ சடனாக இந்த மாதிரி குட்டியை வெளியே தள்ளிடும், இறந்த குட்டியை வெளியே தள்ளிடும். அது எந்த காலகட்டம்னாலும் இருக்கலாம், 15 நாட்களுக்கு மேற்பட்டு எந்த நேரத்தில் அந்த மாதிரி நிகழலாம். இன்னொரு காரணம், நோயுற்ற முயல். ஏதாவது ஒரு நீண்டகால நோய் சளி பிடிக்குது, அது நெஞ்சு போய் தாக்கிடுது, அப்போ நுரையீரலையும் நோய் தாக்கம் இருக்குது, தொடர்ச்சியாக அது நோயிலையும் இருக்குது, அதுக்கான மருந்துகளும் கொடுக்கப்படுது. அப்படிங்கிறப்ப இந்த நோய் மற்றும் மருந்து ஆகியவற்றின் வீரியத்தினால் கூட அந்த கருச்சிதைவு ஏற்படலாம். இது போன்ற மற்ற நோய்களையும் சொல்லலாம். சில நோய்கள் முயல்களுக்கு மட்டுமே வரக்கூடிய வைரஸ் நோய்களாக இருக்கும். கடுமையான காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் கூட முயலுக்கு இந்த மாதிரியான அபார்ஷனை ஏற்படுத்தலாம். இந்த காய்ச்சல்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கடுமையான வெப்பம் நிலவும் காலங்கள், கடுமையான வெப்பம் நிலவும் காலங்களில் உடல் வெப்பநிலை வழக்கத்தை விட பல அளவு பல டிகிரி கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலும் அபார்ஷன் நிகழ்கிறது. இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு காரணம் சொல்லணும்னா, நாம் கொடுக்குற முயலுக்கு கொடுக்குற தீவனத்தில் இருக்கிற ஆகாத பொருட்கள், வேண்டாத பொருட்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் சில தாவரங்களிலும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தாவரம் சொல்லணும் அப்படின்னா, எள்ளோட விதைகளில் அந்த இது இருக்குது. இந்த ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன் சொல்லப்பட்ட தாவரத்தில் இருக்கும் ஈஸ்ட்ரோஜனும் அபார்ஷனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் தான் சாதாரணமாக அபார்ஷனுக்கு காரணமாக இருக்குது. இது தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவோட முக்கியமான அம்சம். முயலுக்கு நல்ல பாதுகாப்பான ஆரோக்கியமான இடத்தை, சுகாதாரமான இடத்தை வழங்குவது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கலாம். அதற்கடுத்து, நோய் தாக்குதலாக கருதப்படுகிற அடிக்கடி சளி பிடிப்பதற்கான முகாந்திரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்வது, காற்றோட்டத்தை அதிகமாக வைத்துக்கொள்வது, அதை ஒரு தடுப்பு முயற்சியாக பார்க்கலாம். அதற்கடுத்து, முயல் எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாமல் இருப்பதற்கு போன்ற ஒரு தோற்றத்தை அல்லது அமைப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது. பாதுகாப்பான கூண்டு, அதிகமான இறைச்சலோ ஓசையோ இல்லாத கொட்டகை இடம், இறைச்சல் இல்லாத பெரும் ஓசை எதுவும் இல்லாத கொட்டகை அமைப்பு. அதற்கு பக்கத்தில் இந்த மாதிரி பட்டாசு வெடி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போதும் பயத்தில் வரும். ஒரு அமைதியான நிசப்தமான இரவில் ஒரு பெரும் இறைச்சல் வருது அப்படின்னா அப்பையும் முயல் பயந்து போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையுமே இந்த அபார்ஷன்ன்ற கருச்சிதைவை தடுக்கும். இது இல்லாமல் உணவில் இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கிற மாதிரியான பொருட்களை சேர்க்காமல் விட்டுறது. எள் சார்ந்த பொருட்களை கூடுதலாக 5% மேலே பயன்படுத்த தேவையில்லை. எள் புண்ணாக்க பயன்படுத்துறது உண்டு உணவு தீவனத்தில், 5% அல்லது 10% வரையோடு பயன்படுத்தலாம். ஆனால் அதற்கு மேலே பயன்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதே போல் சில தேவையில்லாத மருந்துகள் சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லப்படுற சத்து மருந்துகள் பயன்படுத்தப்படலாம். ஆனால் ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது வேறு ஏதாச்சும் ஃபீவருக்கான மருந்தோ இந்த மாதிரியான அதிகப்படியான மருந்துகளை சினையாக இருக்க முயல்களை, ஈவன் சாதாரணமாக இருக்கிற மருந்தே கூடுதலான டோஸில் கொடுக்கும்போது கூட இந்த மாதிரியான அபார்ஷன் ஏற்படுவது உண்டு. இது எல்லாத்தையும் தவிர்ப்பதன் மூலமாக தான் நம்ம அபார்ஷனை தடுக்க முடியும். இது இல்லாமல் வழக்கமாக பண்ணையாளர்கள் மத்தியில் சொல்லப்படுற இந்த சோளப்பயிர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சோளப்பயிர், சோளத்தீவனம், சொர்க்கம், பாஜரான பயிர், இந்த மாதிரி இதில் இருக்கிற சுனையினால் வருதா அப்படின்னா, மெச்சூர்டு அதாவது ரொம்ப முதிர்ந்த தீவனப்பயிர்களில் இருக்கிற ஆக்சலைட் அப்படிங்கிற ஒரு உப்பு உடலுக்கு கிடைக்க வேண்டிய கால்சியத்தை கிடைக்காம பண்ணிடும். அதனால் அபார்ஷன் நிகழலாம். இந்த சுனைக்கு நேரடியான பங்கு கிடையாது, சுனை அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக பார்க்கலாம். ரொம்ப முத்திப்போன சோளப்பயிர், ரொம்ப முத்திப்போன தீவன சோளப்பயிர், இதில் எல்லாத்துலேயுமே அது நல்ல கரும்பச்சை நிறமாக இருக்கும். அதில் அந்த சுனைன்னு சொல்லப்படுற சின்ன பிரிசில்ஸ் மாதிரி இருக்கும், முடிக்கற்றைகளை போல், முடியை போல் இருக்கும். இது வந்து ஒரு அடையாளமாக பார்க்கலாம். இது கூடுதலான அளவில் இருக்குன்னா அந்த பயிரில் ஆக்சலைட்டோட அளவு அதிகமாக இருக்கும். ஆக்சலைட்னு சொல்லப்படுற ஒரு உப்பு, அந்த உப்பு நம்ம உடம்பில் இருக்கிற முயலின் உடம்பில் இருக்கிற கால்சியத்தை
பைன் பண்ணி அதை பயன்பாட்டுக்கு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு இல்லாத பண்ணிடும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தடுக்கிறதுக்காக நம்ம முதிர்ந்த சோள பயிர்களை சென்னை மயில்களுக்கு தராமல் இருந்தால் போதும். மற்றபடி குட்டி முயல்களுக்கோ அல்லது வளரும் முயல்களுக்கோ அல்லது ஆண் முயல்களுக்கோ இந்த சோள பயிர் கொடுப்பதுனால எந்த தீவனம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதை மனசில் வச்சுக்கணும், இந்த மாதிரியான தீவன பயிர்கள் அதுவும் முதிர்ந்த பயிர்களாக இருக்குன்னா அதில் ஆக்சிலேட் அப்படிங்கிற உப்பின் அளவு கூடும். அந்த ஆக்சிலேட் அப்படிங்கிற உப்பு உடம்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற உணவிலே இருக்கக்கூடிய கால்சியத்தையும் கெடுத்து அதை கிடைக்க விடாமல் முயலுக்கு கிடைக்க விடாமல் செய்திடும். அப்படி ஆனதுனால முயலுக்கு கிடைக்க வேண்டிய கால்சியம் சத்து சடனாக குறையிறதுனால அது உடலில் கால்சியத்துக்கு பலவிதமான குணங்களும் பலவிதமான பணிகளும் இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே பாதிக்கப்படும் போது முயல் ஒரு சோர்வையும் அதே போல் முயலோட நார்மலான இயல்பான உடல் இயக்க செயல்களும் பாதிக்கப்படுவதனால அபார்ஷன் ஏற்படலாம். அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சால் போதும். இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாலே முயல் கருச்சதை இல்லாமல் நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.